நாடு செம்பேருக்கு மகிழும். நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் புதழு எம்பேருக்கு மகிழும். அக்களித்து அகமகிழ்மா, இதுதாங்க ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஈவு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த மாதங்களில் நம்மை அற்புதமாய் காப்பாற்றி அதிசயமாய் நடத்தினார், ஆசிர்வதித்தார். இன்றைக்கும் கூட நம்பிக்கையின் இரவு என்ற ஒரு நிகழ்ச்சி இரவு 10:30 12:30 வரையும் புது மாத வாக்குத்தத்த செய்தியோடு அது நிறைவடையும்.
நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் அதை அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிப்பார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். ஏசாய 44:3 ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஓற்றுவேன். வறண்ட நிலமா, கடந்த ஏப்ரல் மாதங்களில் போட்ட வெயிலுக்கு வெப்பத்துக்கு அளவே இல்லை. பயங்கர உஷ்ணம், காற்றில்லை, மனிதர்கள் தவித்து விட்டார்கள், ரொம்ப பாடுங்க. மிருக ஜீவன்கள் பல வேதனைக்கு, சில மிருக ஜீவன் மறித்தும் போய்விட்டது, அவ்வளோ வெயில். ஆனால் இந்த மே மாதத்தில் ஆண்டவர் குளிர்ச்சியாக்கிட்டார், பூமியை நனைத்து செழிப்பாக்கி அந்த வெக்கையை மாற்றி இறங்கினார் அல்லவா. அதே போல தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் ஜபஜீவியத்திலும் சில சமயம் நல்லா ஜபிப்போம், சில சமயம் வறட்சியாக இருக்கும். பல இடத்தில் நான் கூட்டத்துக்கு போகும்போது சொல்லுவாங்க, வறட்சியாக இருக்குது, துதிக்க முடியல, ஜபிக்க முடியல, ஊழியம் பண்ண முடியல, உபவாசிக்க முடியல, வறட்சியாக இருக்குன்னு. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், தண்ணீரை ஊற்றுவேன், நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். சமாரிய பெண்ணை பற்றி நம்ம பார்க்குறோம், வறண்ட நிலமாக இருந்தா, அவள் கேணியில் தண்ணி இல்லாதனால தான் மற்ற இடத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு. அப்போ அந்த வறண்ட நிலத்தில் தண்ணீரை தேடி அலைந்து அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இந்த தண்ணீரை குடிக்கிற எவனும் மீண்டும் மீண்டும் தாங்க பெறுவான். நான் ஒரு தண்ணீர் வச்சிருக்கிறேன், அதுதான் ஜீவத்தண்ணீர், பரிசுத்தாவியானவர். அந்த அம்மாவுக்கு இந்த பரிசுத்தாவிங்கிற தண்ணீரை இயேசு அறிமுகப்படுத்தின உடனே குடத்தை அங்கேயே போட்டுட்டு ஊருக்குள்ளே போய் சமாரியாவில் போய் நான் செய்ததெல்லாம் ஒருத்தர் வந்து சொன்னார், அவரை பாருங்கன்னு சொல்லி. இந்த அம்மாவும் வறண்ட நிலமாக இருந்த சமாரிய ஸ்திரிய தேவன் பரிசுத்தாவில் நிரப்பி தண்ணீர் ஊற்றாக நதியாக மாற்றி அந்த சமாரிய பட்டணத்தையே கத்தர் ஆசிர்வதித்து அசைத்தார். இன்றைக்கு வறண்ட உங்கள் இருதயத்தை நிரப்புவார். வேலையில் வறட்சியா, வருமானத்தில் வறட்சியா, சரீரத்தில் பலவீனமாக, குடும்பத்தில் ஒரு வறட்சியா, முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறீங்களா? வறட்சி நமக்கு இல்லைங்க, அது தேவனை நம்பாத ஏற்றுக்கொள்ளாத மனுஷனுக்கு தான் வறட்சி. சங்கீதம் 68:6 நம்ம பார்க்கும் பொழுது, துரோகிகளோ பூமியில் வறண்ட இடத்தில் தங்குவார்கள், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி துரோகிகளுக்குன்னு சில தீமையை வச்சிருக்கிறாரா, அவர்கள் வறண்ட இடத்தில் அலைவார்களாம். ஏமாற்றுறவங்க, பிற பொருளை அபகரிக்கிறவங்க, பொய் சொல்கிறவங்க, இப்படி பல துரோகம் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு என்னவா அந்த வறண்ட இடத்தை தான் அலைய வச்சிருக்கிறார். சாத்தான் சபிக்கப்பட்டு கீழே விழுந்தபோது எங்கே அலைஞ்சா, எங்கே விழுந்தா? மத்தேயு 12:43 இயேசுவே சொல்கிறார், அவன் இளைப்பார இடந்தேடியும் வறண்ட இடங்களிலே சுற்றி தெரிகிறானா. நமக்கு ஒரு செழிப்பான தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றவர் இன்றைக்கு நம்மளை நனைத்து செழிப்பாக்கி ஒரு வறட்சியை நீக்கிறதுக்குத்தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னார். தாவீதின் வாழ்க்கையில் அந்த வனாந்தரத்தில் காட்டில் சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்தபோது தண்ணீர் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, தேவனையே நோக்கி அவன் கெஞ்சனும், வறண்டதும் விடாய்த்ததுமான ஆத்துமாவைப் போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாக இருக்கிறது என்று கெஞ்சினார். ஆண்டவர் அவரை கைவிட்டாரா? நல்ல செழிப்பாக்கி உணவு கொடுத்து, பட்டினி இல்லாமல், தாகம் இல்லாமல் ஒரு வனாந்தரத்தில் அற்புதமாய் தாவீதை நடத்தினார் என்று சொன்னால், இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை நடத்த மாட்டாரா? உங்கள் வருமானத்தில் நடத்த மாட்டாரா? உங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? நல்ல காரியங்களுக்கு அவரே ஒரு வழியை திறந்து உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவார். அதற்கு தாங்க தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றவர் இன்றைக்கு உங்களுக்கு ஊற்றி ஒரு வறட்சி இல்லாத நீர்ப்பாய்ச்சனால் தோட்டம் போல் உங்களை மாற்றி
ஆசிர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து என் பெருமையை மாற்றும், வறட்சியை மாற்றும் என்று ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் தண்ணீரை ஊற்றி சமாரிய பெண்ணுடைய தாகத்தை தணித்து தாவீதை செழிப்பாக்கி உயர்த்தினவர், உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம். எல்லா பெருமையும் வேதனை நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஜெபத்தை கேட்டு வறட்சி நீங்க உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று இரவு 10:30 12:30 வரை நம்பிக்கையின் இரவு என்ற ஒரு புதிய மாத நிகழ்ச்சியோடு, வாக்குத்தத்தோடு அந்த நிகழ்ச்சி நிறைவேறும். நீங்களும் பார்க்கணும், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.